வணக்கம், உங்கள் ரமேஷ் ஓம் பேசிகிட்ருக்கேன். திருமலா திருப்பதி அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டு வரேன். இன்றைக்கு திருமலா அப்டேட்ஸ்னு பார்த்தோம்னா, கமெண்ட்ஸில் வந்து நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ் கேட்டுக்கிற டவுட்ஸ்ன்றது பார்ப்போம். ஒரு பக்தர் கேட்டுக்கிற டவுட் வந்து, அக்டோபர் மாதத்தில் வந்து நாங்கள் தர்ஷனத்துக்கு வரலான்னு இருக்கோம். ஸோ அப்போ வந்து சுப்பிரபாத சேவாவுக்கு வந்து போகணுன்னு நினச்சிருக்கோம். ஸோ அதுக்கு எப்படி புக் பண்ணணும் ஆன்லைனில் அன்னு கேட்டிருக்கீங்க. ஸோ இது வந்து நம்ம சுப்பிரபாத சேவாக்கு ஆன்லைனில்ன்றது புக் பண்ண முடியாது, அது ரிஜிஸ்ட்ரேஷன் தான் பண்ணணும். அது வந்து ஸ்ரீவாரி சேவா எலக்ட்ரானிக் டிப் ரிஜிஸ்ட்ரேஷன் எட்டு மாதம் மாதம் அவங்க வந்து ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். ரிஜிஸ்டர் பண்ணோம்னா அது லக்கி டிப்பில் தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அக்டோபர் மாதத்துக்கு வரணும்னு பிளான் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அக்டோபர் மாதத்துக்கு சம்மந்தப்பட்ட ஆல்ரெடி இஷ்யூ பண்ணிட்டாங்க, ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து ஆகஸ்ட் மாதத்துலேயே, ஆகஸ்ட் 24ஆம் தேதியே ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ண முடியாது, ஏன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி போச்சு. நீங்கள் வந்து அக்டோபர் மாதம் தர்ஷனத்துக்கு திருமலைக்கு வந்தப்போ ஆஃப்லைனில் போய் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் ட்ரை பண்ணலாம். சிஆர்ஓ ஆஃபீஸில் வந்து ஆர்ஜித சேவா கவுண்டர் இருக்குங்க, யாராவது கேட்பாருங்க. அங்கே வந்து காலையில் ஒரு 11 மணி, ஒரு 10 மணின்னு நினச்சிக்கோங்க, காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணிக்கலாம் அந்த டைமில். ஸோ அது ஆஃப்லைனில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் லக்கி டிப்பில், ஓகேங்களா. ஆன்லைனன்றது ரிலீஸ் பண்ணிட்டாங்க அக்டோபர் மாதத்தது, ஓகேங்களா. அதே போல் ஒரு பக்தர் கேட்டிருந்தார், கல்யாண உற்சவம் வந்து திருமலையில் பண்ணணும், ஸோ அதுக்கு எப்படி ஆன்லைனில் புக் பண்ணுறதுன்னு கேட்டிருக்கீங்க. அது வந்து ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா சென்றது நீங்கள் எந்த மாதம்னு கேட்கல, ஆனால் அக்டோபர் மாதம் வரைக்கும் ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா சென்றது ரிலீஸ் பண்ணுவாங்க ஆன்லைனில். அக்டோபர் மாதம் வரைக்கும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதில் வந்து நம்ம வந்து கல்யாண உற்சவத்துக்கு புக் பண்ணிக்கணும், ஓகேங்களா. ஸோ நான் நினைக்கிறேன் புது நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்னு நினைக்கிறேன் நீங்கள். ஸோ நான் வந்து மாதம் மாதம் எந்த டேட்டில் எப்பப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க, எந்தெந்த டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம ஃபாஸ்ட்டாக புக் பண்ணலாம், இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நான் ஷேர் பண்ணிகிட்டு வருவேன். ஸோ அப்போ நீங்கள் புக் பண்ணிக்கோங்க கல்யாண உற்சவத்துக்கு. ஆனால் இப்போ வந்து அக்டோபர் மாதம் வரைக்கும், இன்றைக்கி ஸ்டேட்டஸ் படி அக்டோபர் மாதம் வரைக்கும் இஷ்யூ பண்ணிட்டாங்க, ஓகேங்களா. அது வந்து ஆகஸ்ட்டு 24ஆம் தேதியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க அது கூட. நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டுக்கிற டவுட் வந்து, அலுப்பிரி நடப்பாதையில் நடந்து போகலான்னு இருக்கோம், ஸோ திவ்ய தர்ஷன டிக்கெட் எப்போ கொடுக்குறாங்களோ அப்போ நாங்கள் வரலான்னு பிளான் பண்ணியிருக்கோன்னு கேட்டிருக்கீங்க. ஸோ இன்றைக்கி ஸ்டேட்டஸ் படி திவ்ய தர்ஷனம்ன்றது கொடுக்கறது கிடையாது. அது எப்போ கொடுப்பாங்கன்றது கூட எந்த இன்ஃபர்மேஷனும் திருமலா திருப்பதி தேவஸ்தானத்துக்கிட்டேருந்து இல்லை. ஸோ அது எப்போ கொடுப்பாங்கன்றது நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் எப்போ கொடுப்பாங்கன்னு கேட்டிருக்கீங்க, அது கரெக்டாக நம்ம எந்த இன்ஃபர்மேஷனும் தெரியாது. டிடி டிக்கெட் இருந்ததுன்னா இன்ஃபர்மேஷன் ப்ரெஸ் நோட் ரிலீஸ் பண்ணால் நான் உடனே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுவேன், ஓகேங்களா. திவ்ய தர்ஷனம் டிக்கெட்டுன்றது அலுப்பிரி ஸ்ரீவாரி மெட்ரு ரெண்டுத்துலேயும் கொடுக்கறது கிடையாது இன்றைக்கி ஸ்டேட்டஸ் படி, ஓகேங்களா. அதே போல் சர்வதர்ஷனத்துக்கும் எந்த டோக்கனும் எங்கே கொடுக்கறது கிடையாது. நேற்று யாரோ ஒரு பக்தர் கேட்டிருந்தார், டோக்கன் வந்து எப்படி திருமலாவில் வாங்கணுமா திருப்பதியில் வாங்கணுமா ஃப்ரீ தர்ஷனத்துக்குன்னு கேட்டிருக்கீங்க. ஃப்ரீ தர்ஷனம் சர்வதர்ஷனத்துக்கு வந்து டோக்கனெல்லாம் எங்கேயும் கொடுக்கறது கிடையாது. நீங்கள் தர்ஷனத்துக்குன்றது நேராக போகலாம், ஓகேங்களா. மேக்ஸிமம் நீங்கள் வர அப்படிந்தா தர்ஷனத்துக்கு வீக் டேஸ்லேயே பிளான் பண்ணிக்கோங்க, வீக்கெண்ட்ஸ் விட்டுருங்க. வீக்கெண்ட்ஸில் வந்து க்ரௌடு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ வீக் டேஸில் பிளான் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இதுதான் இன்றைக்கி அப்டேட், ஓகே. நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம், ஓகே, பாய்.